இந்த வீடியோவை வழங்குவோர் குடியிலிருந்து விடுபட சென்னை ஜீவன் கேர் தொடர்புக்கு 9025912345 9445956789. கலக்கல் சினிமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான ஒரு வணக்கம். ஏன் அப்படின்னா வெயில் வந்து பிச்சு அப்படியே வெளுக்குது. இப்போ இன்னும் கோடைக்காலம் வந்தால் என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு நினச்சி கூட பார்க்க முடியல. பட் இருந்தாலும் அந்த கோடை காலத்தை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக்கிறதுக்காக லைட்டாக சில் பண்ணுறதுக்காக அவங்களோட சூப்பர் ஸ்பெஷலான ஹீரோஸோட படம்லாம் அப்கமிங்கில் வெயிட் பண்ணுது. அதுலேயும் இந்த ஏப்ரல் மாதம் யார் யார் படம்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடாரம் கொண்டான், ஆமாம் சாமி டூக்கு அப்புறமா விக்ரம் சாரோட படம் வந்து கடாரம் கொண்டான் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்தில் வந்து நிறைய ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. என்ன அப்படின்னா அக்ஷராகாசன் நடிச்சிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் கமல் சாரோட ராஜ்கமல் ப்ரொடக்ஷனில் வந்து இந்த படம் வெளியே வருது. இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு வந்து சஸ்பென்ஸ் த்ரில்லராக அமைஞ்சிருக்கு அப்படின்றது வந்து இன்னும் எதிர்பார்ப்பை கூட்டியிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பை கூட்டுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா பொங்கல் அன்றைக்கே நம்ம ஃபஸ்ட் லுக்கையும் டீசர் ட்ரெயிலர் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் இன்னும் எதிர்பார்ப்பை பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் வந்து விக்ரம் சார் வந்து அவ்வளோ அழகாக இருக்கார், ரசிக்கிற அழகு இருக்கார். ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சீன்ஸாக இருக்கட்டும், ஒரு வாக் அண்ட் ஸ்டைல் எல்லாமே ஓவராலாக கிளாசிக்காக இருக்குது. ஸோ இந்த படத்துக்காக நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, நானும் வெயிட் பண்ணிருக்கேன். தொடர்ந்து இன்னொரு படமும் ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகுது. என்ன படம் அப்படின்னா அயோக்கியா, விஷால் சாரோட படம். ஸோ இந்த படத்தில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே எஸ் ரவிக்குமார் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. முக்கியமாக நம்ம சன்னி லியோன் வந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருக்காங்க. ஸோ அந்த பாட்டுனாலே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு இன்னும் கூடி எங்களை மாதிரி மக்கள்கிட்ட வந்து எதிர்பார்ப்பு இன்னும் நிறைய கூடி இருக்கு அப்படிதான் சொல்லும். ஸோ ஓவராலாக இந்த படமும் வந்து ஏப்ரல் மாதம் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து அடுத்தது மே மாதம் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஆக்டர் வளர்ந்து வரும் நடிகர் சிவகார்த்திகனோட மிஸ்டர் லோக்கல் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இது யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து சூப்பராக அந்த படம் ட்ரீட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதையும் தொடர்ந்து வந்து செல்வராகவனோட இயக்கத்தில் வந்து என்ஜிக்கு சூர்யா சாரோட மோஸ்ட் அவைட்டட் ஃபிலிம் கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இந்த படத்தோட போஸ்டர் டீசர்லாம் பார்த்து பார்த்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும். ஏன்னா ஆல்ரெடி 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பட் ஏன் இந்த டிலே அப்படின்னா சில பல காரணங்களாக டிலே ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் அந்த காரசாரம் குறையாமல் மே மாதத்தை வந்து உங்களுக்காக சூப்பரான ஒரு ட்ரீட்டாக அந்த படம் அமையும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. அதையும் தொடர்ந்து ஜூன் மாதம் வந்து யாரோட படம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட தம்பி கார்த்திக் இருக்காருல்ல அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து திகில் கலந்த ஒரு படம். ஏன் அப்படின்னா கைதி அப்படின்ற ஒரு டைட்டில் வந்து சூப்பராக லோகேஷ் கனகராஜோட டிரெக்ஷன் வந்து படம் வரப்போகுது. இந்த படத்தில் நிறைய ஸ்பெஷல் எலிமெண்ட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இந்த படத்தில் வந்து ஹீரோயினே கிடையாது. ஸோ இவ்வளோ பெரிய அழகான ஒரு ஹீரோக்கு ஹீரோயினே இல்லை அப்படின்னும் போது நினச்சாலும் பட் இந்த கதைக்கு வந்து இந்த படத்தில் ஹீரோயின் தேவையில்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் திகில் கலந்த ஒரு படமாக இந்த படம் அமைய போகுது. ஸோ ஆக மொத்தம் ஏப்ரல் மே ஜூன் இந்த மாதிரி இந்த கோடை காலத்தை வந்து சூப்பராக கூல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி படங்கள்லாம் வருது. ஸோ இந்த இதில் நீங்கள் எந்த படத்துக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த மொத்தம் கீழே போய் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறீங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கலக்கல் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா, பை பை.